அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம், க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னதுன்னா, சிவோ கண்டு ரங்போ ரயில் திட்டம் முடிந்த பிறகு எந்த இரண்டு மாநிலங்கள் ரயில்வே மூலம் இணைக்கப்படும்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் டு சிக்கிம். ஸோ இது இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் தான் இந்த ரயில்வேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஷிவோ கண்ட் ரங்போ அப்படின்ற இந்த ரயில் திட்டம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஆண்டு நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை சீனா அறிவித்தது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, 2030, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 31 மே 2023 அன்று வேத் குமாரி காய் காலமானார், அவர் கீழ்கண்ட எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அறிஞர் அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்றத க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2.0 CITIIS 2.0 ஐ புதுமைப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் நிலைநிறுத்தவும் நகர முதலீடுகளுக்கு அமைச்சரவை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 4. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் எந்த விமான நிறுவனம் 2023 சுற்றுச்சூழல் விமான நிறுவனம் என்று பெயரிடப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, எத்திஹாட் ஏர்வேஸ். ஸோ இந்த மாதிரி ஏர்வேஸ் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த நாடு July 4 அன்று SEO உச்சி மாநாட்டை நடத்தும்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா. ஸோ G20 வந்து இந்த டைம் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியா தான். SEOவோட உச்சி மாநாடு, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனோட கான்ஃபரன்ஸை வந்து நடத்த போகிறதும் இந்தியா தான். G7 நம்ம வந்து சீஃப் கெஸ்டாக இருந்தோம். G7 ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து யாருன்னா, ஜப்பான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், கனடாவின் மான்ட்ரியலில் உள்ள சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின், அதாவது ICAO அப்படின்னு சொல்லுவாங்க. ICAO-னா எக்ஸ்பான்ஷன் என்னதுன்னா, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் எக்ஸ்பான்ஷன். இந்த கவுன்சிலுக்கு இந்தியாவின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, அங்ஷு மாலி ரஸ்தோக்கி அப்படின்றவர் தான். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனோட ஹெட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வருது இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 14th தூய்மையான எரிசக்தி அமைச்சகம் மற்றும் 8th மிஷன் கண்டுபிடிப்பு கூட்டத்தை G20 எரிசக்தி மாற்றங்களுக்கான அமைச்சருடன் இந்தியா எந்த மாநிலத்தில் நடத்துகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, கோவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, இது வந்து நேற்று செலிப்ரேட் பண்ணோம், 2023 இஸ் அப்சர்வ்ட் ஆன் 31st மே, சரிங்களா? இது வந்து நமக்கு சயின்ஸில் வந்து அந்த டொபாக்கோ குடிக்கிறதுனால வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு டிசீசஸில் வந்து வரும். ஸோ அதே மாதிரி டொபாக்கோவில் இருக்க ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிக்கோட்டின். அது மட்டும் இல்லாமல் டொபாக்கோ வந்து எந்த மாநிலம் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா, ஆந்திரப்பிரதேஷ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஜியாகிரஃபி வைஸ்லேயே தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எக்கனாமி வைஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி யார் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். டிசீசஸில் நமக்கு இந்த டே வந்து கேட்பாங்க, சயின்ஸில் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சரிங்களா? வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2050 எந்த நாடு பூஜ்ய உமிழ்வு பொது போக்குவரத்துக்கான இலக்குகளை நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, துபாய். நம்ம வந்து நெட் ஜீரோ எமிஷன் வந்து எப்போ கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 2070, சரிங்களா? 2050 நாங்கள் வந்து நெட் ஜீரோ எமிஷன் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, துபாய். 2070 வந்து நெட் ஜீரோ எமிஷன் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்தியா, 2070 டார்கெட்டை. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு ஸ்பீச்சில், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.